ஹாய் மாரிய குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா கார்னர். இன்றைக்கும் ஒரு ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். அந்த ட்ராயிங் பேர் தான் போர்க்கலை. சண்டை போட போகிறோம் நினச்சிக்காதீங்க, போர் பண்ண போகிறோம்லாம் நினச்சிக்காதீங்க. இது ஒரு அழகான ட்ராயிங் தான். ஓகே, அதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ட்ராயிங் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து போர்டுக்கு மேலே வச்சு சைடில் மாஸ்கிங் டேப்லாம் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து நீட்டாகவும் இருக்கும், அந்த பேப்பர் வந்து மூவ் ஆகாமையும் இருக்கும். அதில் வந்து அக்கலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒரு பாதி மேலே மட்டும் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, கீழே வந்து ஆரஞ்சு கலர், நடுவில் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, மேஜ் ஆகிற மாதிரி ப்ரெஷில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே தான் அந்த போர்க்கலையை பண்ண போகிறோம். போர்க்கலைனா ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு தமிழில் தெரியாது, இங்கிலீஷில் வந்து வார்லி ஆட்டுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதோட பேர் நான் பார்க்கும்போது தமிழில் வந்து போர்க்கலைன்னு போட்டிருந்துச்சு. ஸோ டைட்டில் கேட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சது. ஓகே ஓகே, இதுக்கு மேலே தான் அந்த வார்லி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 4 drop பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது ப்ரெஷ் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம அந்த ட்ராயிங் ஷீட் இருக்குல்ல, அதே ட்ராயிங் ஷீட்டை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும், இதை வந்து ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பேப்பரில் வந்து இப்படி டிப் பண்ணிவிட்டு பெயிண்ட்டில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இப்படி லைட்டாக அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல அது ட்ராக் பண்ணிங்கன்னா வி ஷேப்புக்கு கிடைக்கும். இதை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணிங்கன்னா சரியாக வராது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு லைட்டாக இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ஒரு வி ஷேப் கிடைக்கும். இதையே தலைகீழாக திருப்பி வச்சுட்டு திருப்பியும் அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு திருப்பி இன்னொரு வி ஷேப் போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மனுஷனோட ஃபுல் பாடி வந்து கிடச்சிரும். இந்த வார்லி ஆர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஷேப்ஸை வச்சு தான் ட்ராயிங்கே பண்ணியிருப்பாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, ஒன்றா ட்ரையாங்கிள் இருக்கும், இல்லாட்டி ஸ்கொயர் இருக்கும், இல்லாட்டி ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஏதாவது ஷேப்ஸை வச்சு மட்டுமே தான் பண்ணியிருப்பாங்க. நிறைய கர்வ்ஸு அந்த மாதிரிலாம் போகாது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து பாடி ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு கை காலெலாம் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் யூனிபின் அந்த பென் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும், ஸ்கெட்ச் பெண்ணை விட கொஞ்சம் ஃபைன் லைன்ஸாக வரைய முடியும். அதுக்காக அதில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். உங்ககிட்ட இந்த பென் இல்லாட்டி தின்னான ப்ரெஷில் கை காலெல்லாம் ஈஸியாக இது போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆர்ட்டு, ஆனால் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆர்ட் வந்துருக்கு. இது வந்து பழங்குடி மக்கள், ஆதிவாசிகள் இருக்காங்கள்ல அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஆர்ட் தான் இது. இந்த ஆதிவாசிகள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத், அந்த மலை அந்த ஊரோட எல்லை பகுதியில் இந்த ஆதிவாசிகள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஆர்ட் தான் இது. இது வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த ஆர்ட்டாக இருக்காது. ஹிந்துவிசம், அந்த தெய்வ படங்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம், எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு இமேஜாகவும் இருக்காது. ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தான் நேச்சராக அவங்க டெய்லி லைஃப்பில் நடக்குது இல்லையா அதை வந்து பிக்சராக வரைஞ்சிருப்பாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அந்த மாதிரி ஆர்ட்டு தான் நிறைய இதில் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ரவுண்டாக சுற்றி நிற்கிற மாதிரி ஆர்ட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து எதுக்குன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஆணும் பொண்ணும் கை கோர்த்துட்டு வட்டமாக நிற்கிற மாதிரி ஒரு ஆர்ட் பார்த்துருப்பீங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்ட். ஸோ இது இந்த ஆர்ட் வந்து இவ்வளோ நாள் பண்ணதில்லை. ஸோ அதனால் நம்மளும் பண்ணி பார்க்கலான்னு பண்ணினேன். பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரெஷில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணிவிட்டு இப்படி வி ஷேப் பண்ணி இப்போ நம்ம பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் வரையலாம், நிறையா மனுஷங்களை வரையலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் போட்ட மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இலையெல்லாம் போட்டிருக்கேன், சைடில் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ முடிச்சுட்டு சைடில் இருக்கிற அந்த மாஸ்கிங் டேப்பெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கு பார்டராக பிளாக் கலர் அந்த பென்லேயே வந்து நான் பார்டர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு திருப்பியும் அவுட்லைன்லேயும் கொஞ்சம் இதே டிசைனை வந்து வார்லி ஆர்ட் வந்து பண்ணலாம். அதுவும் ஈஸி தான். ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்ல, ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக சைடில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்குள்ளேயும் ஃபில் பண்ணிடலாம். கலரிங் அந்த பிளாக் கலரை வந்து ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேரோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்த ரிசப்ஷனில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஆர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் வரைஞ்சலாம். குட்டீஸ்லாம் வந்து வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஆர்ட்லாம் செலக்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வரைஞ்ச ஆர்ட் இது. இதில் வந்து நிறைய பண்ணலாம், நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பேப்பரில் வச்சு இப்போ நான் பண்ண மாதிரி அந்த வி ஷேப் போட்டிங்கன்னா வரவே வராது. ஒரு 10 தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்ட் பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகே, இனிமேல் ஆர்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.